ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கிவி ப்ரீமியம் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வீடியோ போட்டப்போ நிறைய கமெண்ட் அண்டு என்னோடய வாட்ஸ்அப்புக்கும் நிறைய பேர் மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷனுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் இருக்கா, ட்ரஸ்டடாக வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மெசேஜ் வந்து வந்திருந்துச்சு. நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், நம்மளோட சேனலில் எப்போதுமே ட்ரஸ்டடான ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவோம். நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுறப்ப பேமெண்ட் ப்ரூஃப் வச்சு ஒரு சில வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருப்போம். ஒரு சில ஏர்னிங் அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம பேமெண்ட் ப்ரூஃப் வந்து காட்டியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஏர்னிங் அப்ளிகேஷனுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம லைவ் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து போடுவோம், ஓகேங்களா? அதே மாதிரி அந்த ப்ரீமியம் நம்பர்ஸ் ஏர்னிங் அப்ளிகேஷனுக்கு வந்து இப்போ லைவாகவே நம்ம பேமெண்ட் வந்து எடுக்க போகிறோம், லைவ் வித்ட்ராவல். இந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டிடிஎல் வீடியோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை வாட்ச் பண்ணிங்கன்னா இது என்ன ஏர்னிங் அப்ளிகேஷன், இந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி நம்ம அக்கௌண்ட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த டீட்டெயில் வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோவை வாட்ச் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் வந்து லைவாக நான் வித்ட்ராவல் பண்ண போகிறேன், எப்படி வித்ட்ராவல் பண்ணுறதும் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து 17 ரூபாய், நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து 17 ரூபாய் ரீச் ஆகிட்டாலே போதும் நம்ம மினிமம் வித்ட்ராவல் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து ரீச் ஆயிடுச்சு, ஓகேங்களா? என்னோடய வாலெட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் நிறையா விதமான பேமெண்ட் வந்து எடுத்திருக்கேன், அதோடய ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து லைவாகவே நான் பேமெண்ட் வந்து எடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் நம்ம பேமெண்ட் எடுக்கிறதுக்கு நிறைய விதமான பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, லைட் காயின், பேபால், அமேசான், காயின் பேஸ், ஏடிஎம், பேயர்னு சொல்லிட்டு நிறைய விதமான பேமெண்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் வந்து காயின் பேஸ்க்கு தான் வந்து எடுக்க போகிறேன். எதுக்காக காயின் பேஸ்க்கு வந்து எடுக்க போகிறோன்னா, மற்ற எந்த ஒரு ஆப்ஷனில் நம்ம பேமெண்ட் வந்து எடுத்தாலும் டைரெக்டாக வந்து நம்மளால் மாற்ற முடியாது, ஓகேங்களா? அப்படியே மாற்றினாலும் டேக்ஸ் வந்து அதிகமாக வந்து எடுப்பாங்க. இப்போ காயின் பேஸ்க்கு வந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிங்கன்னா நமக்கு வரக்கூடிய டேக்ஸ் வந்து வெறும் 2 ரூபாய் தான் வந்து டேக்ஸ் வந்து எடுப்பாங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு பேமெண்ட்டும் வந்து கிடைக்கும். அந்த ரீசனுக்காக தான் வந்து நம்ம காயின் பேஸ்க்கு வந்து எடுக்க போகிறோம். காயின் பேஸ்லேருந்து எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறத அந்த டீட்டெயில் வீடியோவும் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்கள், அந்த வீடியோ உங்களை தேடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.28 USDT வந்து இருக்குது. இந்த அமௌண்ட்டை நான் வித்ட்ராவல் வந்து பண்ண போகிறேன். காயின் பேஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? காயின் பேஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கிரிப்டோ இமெயில் கேட்குது. கிரிப்டோ இமெயில்னால் காயின் பேஸ் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண இமெயில் ஐடி, ஓகேங்களா? இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு அமௌண்ட் என்டர் பண்ணி வித்ட்ராவல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட காயின் பேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், என்னோடய காயின் பேஸ் அக்கௌண்ட்டில் பிட்காயின் வந்து 47 ரூபாய்க்கு தான் வந்து இருக்குது, ஓகேங்களா? நீங்களே வந்து பார்த்துக்குறங்க, நான் ரீப்ரெஸ் கூட வந்து பண்ணுறேன். 47 ரூபாய்க்குள்ளே பிட்காயின் தான் வந்து இருக்குது. இப்போ நான் லைவாகவே வித்ட்ராவல் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்னோடய காயின் பேஸோட இமெயில் ஐடி அண்டு நம்மளோட வாலெட்டில் உள்ள பேலன்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு வித்ட்ராவல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வந்து நம்மளோட இமெயில் ஐடி வந்து கரெக்டானு சொல்லிட்டு வந்து கேட்குது. ஒரு வாட்டி அதை செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிவிட்டேன், எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது, ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வித்ட்ராவல் வந்து கிளிக் பண்ணியாச்சு, நம்மளோட வித்ட்ராவல் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ டயத்தை வந்து பார்த்துக்குறோங்க, 11:10 நம்மளோட டைம் வந்து 11:10, நமக்கு பேமெண்ட் வந்து எவ்வளோ நேரம் ரிசீவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து நம்மளோட பேமெண்ட் வந்து சக்ஸஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நம்ம காயின் பேஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட காயின் பேஸ் அக்கௌண்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அசட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் 69 ரூபா மதிப்புள்ள பிட்காயின் வந்து இருக்குது, கிட்டத்தட்ட 70 ரூபா இருக்குது, ஓகேங்களா? நேற்று நம்ம பார்க்கும்போது 42 ரூபா தான் வந்து நம்ம இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட அக்கௌண்ட்டில் 42 ரூபா வந்து இருந்துச்சு. இந்த டைம் வந்து நமக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கிச்சு, ஒரு 12 மணி நேரம் வந்து டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம்
அப்புறம் தான் நான் என்னோட காயின் பேஸ் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எல்லா டைமே வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாகவே வந்து பேமெண்ட் வந்து கொடுத்தாங்க. இந்த ஒரு டைம் எதுவும் இஸ்யூ வந்து வந்திருக்கலாம், அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓகேங்களா, நமக்கு எப்போ பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். நம்ம வந்து 11:10 வந்து வித்ட்ராவல் வந்து பண்ணியிருந்தோம். எனக்கு எப்போ பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்குன்னா நேற்று நைட்டே வந்து எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அது வந்து 11:12 PM ஓகேங்களா, கரெக்டாக நைட்டு 11:30 வந்து எனக்கு வித்ட்ராவல் ரிசீவ் ஆயிடுச்சு. நான் வந்து டே டயத்தில் வந்து பண்ணினேன், மார்னிங் வந்து நான் வித்ட்ராவல் கொடுத்தேன், எனக்கு அதே டயத்தில் நைட்டு வந்து எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 12 மணி நேரம் டைம் எடுத்தாலும் நமக்கு பேமெண்ட்டு ட்ரஸ்டடாக வந்து கொடுக்குறாங்க. ரொம்பவே ட்ரஸ்டடாக பேமெண்ட்டும் நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. இந்த ஆப்பை பற்றின டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயில் வீடியோவை வாட்ச் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.